பார்க்கும்போது பயங்கரமா பிளட் தெரிக்கிற சீன்லாம் அப்படியே விசில் அடிக்கணும் போல இருந்துச்சு. நான் அடிக்கலாம் முடியல. அன்றும் இன்றும் என்றும் தலைவர் தான், எதுவாக இருந்தாலும் தலைவர் தான். பீஸ்ட் வந்து ஓப்பனாக சொல்லுனா பீஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஆனால் இந்த படம் வந்து பயங்கரமாக செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நெல்சன் சார். நெல்சனுக்கு ப்ரோக்கு ரொம்ப ட்ரிபியூட் தான். ஆஃப்டர் பீஸ்ட்டுக்கு இது ஃபுல்லாக எப்படியோ தலைவர் மாஸ் பண்ண போகிறாரு. அவரோட கண்டென்ட் வந்துச்சுன்னா ஃபிலிம் வந்துச்சுனாலும் அவர் தான் அங்கே ஹீரோ. அதுக்கப்புறம் வேறு ஒரு மாதம் படம்லாம் வேஸ்ட் தான், ஃப்ளாப் தான். ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். ஸோ ஜெயிலர் படத்தோட ஷோ கேஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து தலைவர் லுக்ஸே பயங்கரமாக இருந்தது. யோகி பாபு ரம்யா கிருஷ்ணா இருக்கட்டும், அவங்களோட சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இந்த பிளட் தெரிக்கிற சீன்லாம் அப்படியே விசில் அடிக்கணும் போல இருந்துச்சு. நான் அடிக்கலாம் முடியல. ஆனால் செம்ம சீன், அவரோட மாசம் வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ தலைவர் ஃபேனாக பயங்கரமாக பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஷோ கேஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஜெயிலர் படம்? எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு தலைவரோட மாசினா அவர் ஜெயிலர் மூவின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அடங்கி போகிற மாதிரி இந்த ஷூஸ் லேஸ்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாஃப்டாக காமிச்சிட்டு அப்புறமா செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அவர் ஃபுல்லாக மாஸ்க் கம்மிப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த மாதிரி மாஸ்க் கம்மி செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பதுங்கி இருந்துட்டு அப்புறமா தான் பாய்வார் அப்படின்னு சொல்லி. அனிருத்தோட மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? அதே சொல்லவே வேணாம், இண்டஸ்ட்ரியோட ராக் ஸ்டார் அவர். ஸோ வந்து காவாலா சாங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும், அதுலேருந்து எல்லாமே வந்து பிஜிஎம் பல்ஸ்லாம் பிடிச்சி சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ அவரோட ஃபேன், அனிருத்தோட ஃபேனும். ஸோ செம்மையாக எல்லா இடத்துலையுமே ஸோ ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓகே. ஸோ தலைவர் அப்படினாலே பஞ்ச் டைலாக் தான், இதில் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பஞ்ச் டைலாக் வந்து தலைவர் சொல்லலாம், அது வந்து அந்த அந்த பேரே அதுலேயே வந்துருக்கு. ஸோ வந்து இன்னும் மூவியில் பார்த்துட்டு சொல்லுவோம். ஷோகேஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஷோகேஸ் வேற மாதிரி ப்ரோ, ஃபேன்ஸுக்கு ஒரு சமத்தினி நெல்சன் கம்பேக்னு சொல்லலாம். பயங்கரம் ஒரு கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களே நெல்சனோட கம்பேக் அப்படின்னு சொல்லி. ஷோகேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வராமல் இருக்கா? வந்துச்சு வந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு படம் ஓடிடுறா அப்படின்னு சொல்லி? எதனால? எதனாலனா தலைவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. ஃபஸ்ட்டில் ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு, செகண்ட்ல அப்படியே அடிச்சு நவுத்துறாரு ஸ்க்ரீனில். அதை பார்த்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அவர் நடந்து வர வாக்கு, காரில் இறங்குறது, ஹேர் ஸ்டைல், ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சின்னதாக ஒரு லைட்டாக பார்த்தோம் இல்லையா தலைவரோட ஆக்ஷனை? நெல்சனோட அந்த கன் ஷூட்ஸு சொல்லி அதில் பீஸ்லேயே நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து பக்காவாக பண்ணியிருப்பார் நெல்சன். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே. ஸோ அனிருத் தலைவரோட மியூசிக் எப்படி இருந்தது? யா தலைவருக்கு மட்டுமே அனிருத் வந்து எக்ஸ்க்ளூசிவாக செய்வார். தலைவர் படத்துக்கு மட்டும் அனிருத்தோட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் உட்காந்து வேலை செஞ்சுருப்பான். மற்ற எந்த ஹீரோஸோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் தலைவருக்கு அனிருத் போட்ட சாங்ஸ் தான் வேற லெவல். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கு, ஒரு குறையும் இல்லாமல். ஓவரால் ஷோ கேஸ்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன பிரதர்? இது ரொம்ப பிடிச்சதுப்பா இந்த ஒரு சீன், இந்த ஒரு இது, அந்த டைலாக் தான். ரொம்ப தூரம் போயிட்டேன், விட்டுட்டு வர முடியாது பாதியில், அந்த டைலாக் தான் ரொம்ப ஃபேவரெட். அந்த அந்த வாக் ஓர், அந்த கன்ஸ் கன்ஸ்லாம் சுட்டுருக்கும் போது நடுவில் நடந்து வர்றது பக்காவாக இருந்தது. ஷீலர் படத்தோட ஷோ கேஸ் எப்படி இருந்தது? சும்மா தான், மரண மாசம் தான் ப்ரோ சீரியஸாக. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தலைவரோட ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரை வச்சு செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நெல்சன் ப்ரோ பற்றி சொல்லவே வேணாம். ஸோ அவர் வந்து லைக் அவரோட பழைய படம்லாம் பார்த்தாலே தெரியும், லைக் நிறைய பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து அந்த லைக் அந்த ஸ்டார்டிங் அந்த சீன்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த லைக் ஃபுல்லாக அந்த நியூ மெக்சிகோ அந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோவில் நடக்கும். டோட்டலாக அந்த வைபில் இருக்கும் படம், ஃபுல்லாகவே அந்த எல்லோ டோன் ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக டார்க் டார்க் டோன். ஸோ அது ஆக்சுவலி நான் நிஜமாலே இப்போ தியேட்டரில் பார்க்கறது வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் இப்போ தலைவர் படம் எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு வாரம் படத்துக்கு முன்னாடி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் அவர் இல்லைன்னா கூட அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அவர் பாட்டு தான், அவர் என்னவா இருந்தாலும் அவர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ தியேட்டரில் பார்க்க வெயிட்டிங். ஓகே. ஸோ என்ன பிடிச்சிருந்தது இந்த ஒரு ஷோ கேஸ்லேயே உங்களுக்கு, எந்த ஒரு சீக்வன்ஸ், எந்த ஒரு சீன்? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து அந்த தலைவரோட வாக், அந்த ஒரு ஸ்மோக்லேருந்து அப்படியே நடந்து வரதே ஸ்டைல் தான், அவ்வளோ தான். ஸோ அந்த வாக் தான் எனக்கு பிடிச்சது ரொம்ப. அது இல்லாமல் அந்த ஒரு சீனில் வந்து அந்த டெட் பாடி அப்படியே டேபிளில் விழுந்து இது பண்ணுறது, அது ஆக்சுவலாக செமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு பிரதர் உங்களுக்கு இந்த ஷோ கேஸ், எவ்வளோ ஃபயராக இருந்தது? ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஷோ கேஸ்லாம் வந்து, லைக் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லலாம் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபேன்ஸோட அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த இந்த சவுண்டோட அப்படியே ஒரு தியேட்டரில் பார்க்குற அப்படியே பயங்கர தலைவர தலைவர பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்ன பிடிச்சிருந்தது இந்த ஷோ கேஸ்லேயே உங்களுக்கு?
எனக்கு வந்து அந்த ஹுக்கும் பாட்டே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டு போட்டு அப்படியே அந்த வாக்கில் அப்படியே அப்படியே வரதில்லை, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கத்தி குத்திரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பீஸ்ட் வந்து ஓப்பனாக சொல்லுனா பீஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் ஆனால் இந்த படம் வந்து பயங்கரமாக செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், நெல் செஞ்சார். ஸோ பார்ப்போம், படம் பார்த்தானே தெரியும் உங்களுக்கு. ஜெயிலர் படத்தோட ஷோ கேஸ் எங்களோட எஸ்எஸ் மியூசிக் டீமோட சேர்ந்து பார்த்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ ஒரு வைபா எப்படி இருந்துச்சு? நல்ல வைபாக இருந்துச்சுண்ணா, மாசாக இருந்துச்சு. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ நல்லாயிருக்கும்னு. நேற்று சாயங்காலத்தண்ட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருந்தேன். சரி, ஓகே. நெல்சன் செதுக்கியிருக்கார் ஒவ்வொரு ஃப்ரேமையும், மாசாக இருக்குது. அதுவும் இந்த கத்தி குத்துற சீன்லாம் மாசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா ஓவரால். ஓகே. ஸோ தலைவரோட ஸ்வாகை பற்றி சொல்லுங்கள். அவரை பற்றி சொல்ல வேணுமாண்ணா, தலைவர்னாலே ஒரு தனி ஸ்வாக்ண்ணா, மாசாக இருந்தார்ண்ணா. ஓகே. அதுவும் அந்த டைலாக், அந்த எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்திருக்கேன் அந்த டைலாக், சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஓகே, அப்படியே சொல்லுங்கள் அந்த டைலாக் யாமங்களா மராட்டார். ஸோ அனிருத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். எப்படி மாசாக இருந்துச்சுண்ணா, கூஸ் பம்ப்ஸ் தாண்ணா. ஓகே, கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் தான். அதுவும் உங்கள் அப்பன் வயசில் கேட்டவன் அந்த இடத்துல இன்னும் ஏறிடுச்சு கூஸ். ஆமாம், அதுவும் இந்த கண்ணாடி இப்படி வச்சுட்டு வரது, இந்த வாக்லாம் மாசாக இருந்துச்சுண்ணா. இருந்துச்சு பிரதர். ஷோ கேஸ், ஷோ கேஸ்லாம் வேறு மாதிரி வைப்ஸ் தான். இவங்க கூஸ் பம்ப்ஸ் ஃபுல்லாக வேறுமா இருக்கே. அதுக்கப்புறமா இந்த ஆகஸ்ட் 10th வெயிட்டிங், இப்போ இந்த இடத்துல நிற்க முடியல. ஷோ கேஸ்லாம் பார்த்த பிறகு வா தேட்டரை ஓப்பன் பண்ணுங்க, அடையே டிக்கெட்டை கொடுங்கடா, எஃப்டிஎஃப்எஸ் போயிடணும் கண்டிப்பாக. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து இந்த ஷோ கேஸ்லேயே? ஷோ கேஸில் ரஜினி சார் அந்த கத்தியை குத்திட்டே ஒரு என்ட்ரி சீன் கொடுப்பாரு, சூப்பராக இருக்கும். அது வேறு மாதிரி எடுத்திருக்காரு டிஓபி, வேறு மாதிரி. ஸோ எப்படி இருந்துச்சு பிரதர் இந்த ஷோ கேஸ் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும். சொல்கிறதுக்கு முன்னாடி நெல்சனுக்கு ப்ரோக்கு ரொம்ப ட்ரிபியூட் தான். ஆஃப்டர் பீஸ்ட்டுக்கு இது ஃபுல்லாக எப்படியோ தலைவர் மாஸ் பண்ண போகிறாரு. ஆகஸ்ட் 10th இப்போயே பிளான் போட்டாச்சு, ஃபுல்லாக கட்டு தான். ஓகே, பேச்சு இல்ல வீச்சு, அவ்வளவுதான் அங்க. அதோட முடிஞ்சிருச்சு, தலைவர் அங்க நிக்கிறாரு. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு பாஷா ஃப்ரேம் வந்துச்சு பின்னாடி, அந்த சிங்கிள்லாம் வர மாதிரி அந்த ஃப்ரேம் மாசாக இருந்தது. படம் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கு. அவரே தான் டைகரும், அவரே தான் லயனு. நோ, அங்கே இதுவே கிடையாது சினிமாவோட ஸ்ட்ரேஞ்ச். அந்த உக்கும் சாங்கோட என்ட்ரிலாம் வேற மாதிரி இருக்கும். அந்த இப்போ ஷோ கேஸில் காமிச்ச அந்த உக்கும்மோட என்ட்ரிலாம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ஏஜில் லைக் 35 அந்த ஏஜில் வந்துட்டு ஹீரோஸ் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதை டபுள் மடங்காக அவர் இன்னும் பண்ணுறாரு. இந்த காவாலெலாம் இந்த ஒரு 1 month வேறு யாருமே இல்லை, அங்கே இதுவே கிடையாது, அவர் தான் அந்த இடத்துல. இப்போ ஹுக்குமும் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ சேம், இப்போ அவரோட கண்டென்ட் வந்துச்சுன்னா, ஃபிலிம் வந்துச்சுனாலும் அவர் தான் அங்கே ஹீரோ. அதுக்கப்புறம் வேறு 1 month படம்லாம் வேஸ்ட் தான், ஃப்ளாப் தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் அனிருத்தை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பிஜிஎம், இந்த சாங்ஸு, ஹுக்கும் காவாலெல்லாம் வேறு லெவலு. அனிருத்தோட ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனிருத் செஞ்சுட்டார் சூப்பர். ஆனால் யாரும் சொல்லலை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எல்லா அனிருத்தை மறந்துட்டாங்க. கேட்டால் அனிருத் ஃபேன் சொல்லுவாங்க. எப்படி இருந்துச்சு பிஜிஎம்? வேற லெவல் செஞ்சுட்டார். ஆமாம், நான் சொல்லறதுக்கு வார்த்தை இல்லை. பெருசாக இருக்கும் இருக்கு, படத்தில் பார்க்கணும் சம்பவம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் வித் ராக் ஸ்டார், அவ்வளோதாங்க. சூப்பர் ஸ்டார் வித் ராக் ஸ்டார், அவ்வளோதான். சரி, அவர் வேற வேதனை படுறாரு பாருங்க. அனிருத்தை பற்றி சொல்லுங்க. அவர் அதுலயே முடிச்சிட்டாரு, அவர் தான் நிக்கிறாரு. அதுக்கு மேல நம்ம சொல்லணுமே என்ன, அவர் தான் டாப்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அது கீழே இல்லவே இல்லையா ஆளுங்களே. ரிலீஸ் ஆகும் இருக்கும், உட்கார முடியல. அந்த வைப்லதான் அந்த வைப்லதான் இருந்தது. காவாலா ஹுக்கும்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்ப இந்த 1 வாரத்துக்கு இந்த ட்ரைலர் தான் போட்டு அப்படியே மாஸ் பண்ண போறோம். நல்லா செய்வோம், எனக்கு ஒர் 10 வாட்டி பார்க்க வேண்டியதுதான்.